ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டே எக்ஸ்பிரஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சித்தரத்தை மருந்து கஞ்சி செய்ய போறோம். இப்போ இருக்கிற இந்த கொரோனா சீசன்ல இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கஞ்சி குடிக்கிறதுனால உடம்புல உள்ள சளியை கூட சீக்கிரமா நிக்கிறது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதுல 2 தேங்காய், அதை நம்ம பால் எடுத்துக்கிறணும். இப்போ 2 தேங்காய் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சித்தரத்தையை முதல் நாளே நைட்டு ஊற வச்சுருக்கணும். நான் 20 கிராம் சித்தரத்தை எடுத்திருக்கேன். சித்தரத்தை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்போது அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முதல் நாளே ஊற வச்சுருக்கிறனால அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தோல் நிற்கிறதுக்கு ஒரு கத்தி எடுத்து மேலே உள்ள ஸ்கின்னை மட்டும் நீக்கியே எடுத்துடணும். இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறணும். ஈஸியாக தான் வரும், பார்க்குறதுக்கு ஹார்டாக தெரியும், ஆனால் தோல் எடுக்கிறது ஈஸி தான். இப்போது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் இப்போது தேங்காவை போட்டு பால் எடுத்துடணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு பால் எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ 2 தேங்காயும் பால் எடுத்ததுக்கப்புறமா அது கூட 1 செம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சித்தரத்தையை போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிறணும். இப்போது பொடி பண்ணியாச்சு. இப்போது அது கூட சாப்பாட்டு அரிசி ஊற வச்சது 1 கப்பு அது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். நல்லா மல்லியாக அரைச்சிக்கணும். அது கூட 50 கிராம் பாதாம், அதையும் தோல் உரித்து அந்த சித்தரத்தை அரிசியோடு சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலோடு அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூடவே 2 முட்டை அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த தேங்காய் பாலோடையும் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வில் தூக்கி வச்சு மிதமான சூட்டில் வச்சு கொஞ்சம் அடி பிடிச்சிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கூட 2 கப் பனங்கற்கண்டு சேர்த்துக்கணும். இப்போ நல்லா சேர்த்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நேரம் ஆக ஆக அப்படியே நல்லா திக்காக மாறும். கடைசியாக இது கூட 1 ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கலாம். ஒரே 1 ஏலக்காய் சேர்த்தா போதும். இப்போ நம்ம சித்தரத்தை மருந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு மருந்து ஃபீலிங்கே வராது. அந்த சித்தரத்தையோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் குடிக்கும்போது. சித்தரத்தை கஞ்சி இப்போது ரெடி ஆயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம டே எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.